அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப்போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் பார்வையால் 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். மகர ராசி நேர்களே, மகரம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு நீசபங்க ராஜயோகம் பெற்று அமர்கிறார். ஜென்ம குரு அற்புதமான பலனை தருவார். சொந்த வீட்டில் அமரும் குரு தனது ராசியிலிருந்து 5, 7, 9 வீடுகளை குரு பார்க்கிறார். நிம்மதி கிடைக்கும். திருமணம் இல்லாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், புகழும் கிடைக்கும். 7 வீட்டை குரு பார்ப்பதால் திருமண தடைகள் நீங்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். உற்சாகம், சந்தோஷம் அதிகரிக்கும். 9 வீட்டை வெளிநாடு பயணம் செல்வீர்கள். அப்பாவிற்கு உயர்வு ஏற்படும். உயர்கல்வி யோகம் தேடி வரும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்போது அதிசாரம் பெற்று உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க உள்ளார். அங்கிருந்தபடி புத்திரம், கலத்திரம், பாக்கியம் ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்கிறார். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலுப்படும். திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும்.
புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்கவும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக பழகுவது அவசியம். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தபடி இருக்கும் என்றாலும் சலித்துக் கொள்ளாமல் செய்து பாராட்டும் சலுகைகளும் பெறுவீர்கள். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்த்து விடவும். தேங்கி கிடக்கும் சரக்குகளை விற்பதில் முனைப்புடன் ஈடுபடுவீர்கள். புதிய பங்குதாரர்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்வீர்கள். புதிய வாடிக்கையாளர்களுக்கு அதிக கடன் தர வேண்டாம். இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகிறது. திருமணத்தில் இருந்த தடை நீங்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தி வந்து சேரும். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். குரு 9 வீட்டை பார்ப்பதால் வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்புள்ளது. உயர்கல்விக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மொத்தத்தில் இந்த அதிசார பெயர்ச்சியின் மூலம் உங்களின் பிரச்சனைகள் குறைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. குரு உங்கள் ராசியின் 11 வீட்டில் கடந்த ஒரு வருடமாக சஞ்சரித்து வருகிறார். இதனால் நல்ல பலன்களை உங்கள் நிதி வளர்ச்சியில் உண்டாக்கியிருப்பார். இதனால் 7.5 சனியின் தாக்கம் சற்று குறைந்து காணப்பட்டிருக்கும். தற்போது குரு உங்கள் ராசியின் 12 வீடான விரயஸ்தானத்திற்கு பெயர்கிறார். முக்கிய கிரகங்களான கேது, குரு மற்றும் சனி பகவான் உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரித்து உங்கள் செலவுகளை அதிகரிப்பார்கள். ராகு உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். எனினும் சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் பெயருவது சிறப்பாக இல்லை. இதனால் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் அதிகமாக கூடும். உங்கள் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கக்கூடும். முதலீடுகளை விட்டு முற்றிலும் விலகி இருப்பது நல்லது. நீண்ட கால சோதனை காலத்தில் இருப்பீர்கள். எதிர்பாரா விதமாக உங்கள் ராசியின் ஜென்மஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பார். இந்த 3 மாதங்கள் தற்போது நிகழும் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் ஒரு மோசமான காலகட்டமாக இருக்கும். அடுத்த சில வருடங்களுக்கு குரு உங்களுக்கு சாதகமான பலன்களை தர இயலாத நிலையில் இருப்பதால் நீங்கள் எந்த முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும் என்றாலும் உங்கள் பிறந்த ஜாதக பலனை சார்ந்தே செயல்பட வேண்டும். விஷ்ணு சகசர நாமம் மற்றும் சுதர்சன மகா மந்திரம் கேட்டு நேர்மறை சக்திகளை பெற்று விரைவில் நிவாரணம் பெற முயற்சி செய்யுங்கள். சனி பகவான் மற்றும் கேது இணைந்து உங்களுக்கு மன உளைச்சலையும் உடல்நல பிரச்சனைகளையும் தந்திருப்பார்கள். ராகு உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு சரியான மருந்து கிடைத்து குணமடைய உதவி செய்திருப்பார். குரு உங்கள் ராசியின் 12 வீட்டிற்கும் சனி பகவான் 1 வீட்டிற்கும் பெயர்ந்து உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை தரக்கூடும். உங்கள் உடல்நலத்தை காக்க நீங்கள் சரியான உணவு பழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் போதுமான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். பிப்ரவரி 2020 முதல் நவம்பர் 2020 வரை அதிக உடல் உபாதைகள் உண்டாகக்கூடும். உங்கள் மனைவி அல்லது கணவன், குழந்தை மற்றும் பெற்றோர்களின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். உங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். போதுமான மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் மற்றும் ஹனுமன் சாலிச மந்திரம் கேட்பதால் உடலில் பலம் அதிகரிக்கும். குரு மற்றும் சனி பகவான் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் மாணவர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். உடல் நலம் சரியான உணவு இல்லாததாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திருப்பதாலும் சற்று பாதிக்கப்படக்கூடும். உங்களால் புது பள்ளியிலோ அல்லது புது இடத்திலோ ஒத்துப்போக முடியாமல் இருக்கும். உங்களுக்கு மன அழுத்தமும் பதற்றமும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கும். தீய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்க நேரிடும். மேலும் நீங்கள் தீய பழக்கங்களுக்கும் அடிமையாகலாம். உங்களுக்கு ஆசிரியர் அல்லது பேராசிரியருடன் சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஒரு நல்ல ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெற்று உங்கள் வாழ்க்கையின் இந்த கடுமையான காலகட்டத்தை கடக்க முயற்சி செய்ய வேண்டும். தற்போது குரு உங்கள் ராசியின் 12 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு உத்தியோக வளர்ச்சியில் பின்னடைவுகளை உண்டாக்கக்கூடும். எதிர்பாரா விதமாக சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு பெயர்கிறார். இதனால் விஷயங்கள் மேலும் மோசமாகக்கூடும். அலுவலகத்தில் உங்கள் வேலை சுமை மற்றும் பதற்றம் அதிகமாகக்கூடும். மேலும் உங்கள் உடலும் அதிக வேலை பார்க்க ஒத்துழைக்காமல் இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடித்தாலும்
உங்கள் மேலாளரை மகிழ்ச்சிப்படுத்த முடியாமல் போகலாம். உங்களுடன் வேலை பார்ப்பவர்களுடன் மேலாளருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். உங்கள் மறைமுக எதிரிகள் பலம் பெறுவார்கள். மேலும் அவர்கள் உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் உங்களுக்கு எதிரான சதிகளை செய்வார்கள். உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் செயல்திறன் குறித்து எச்சரித்து HR-இடமிருந்து நோட்டீஸ் வரக்கூடும். உங்களை விட அனுபவம் குறைவாக இருப்பவர்களுக்கு உங்களை விட அதிக பதவி உயர்வை தருவதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். உங்கள் முதலாளி அல்லது உடன் வேலை பார்ப்பவர்களுக்கு எதிராக புகார், வேலையை ராஜினாமா செய்வது போன்று எந்த ஒரு அவசர முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. இது உங்கள் நிலையை மேலும் மோசமாக்கிவிடக்கூடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்திற்காக உங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்தில் வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். தற்போது இருக்கும் நிலையை உங்களால் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றால் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சாதனையாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவராக இருந்தால் உங்களுக்கு விசா குறித்த பிரச்சனைகள் மற்றும் குடியேற்றம் குறித்த பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த அதிசார குரு பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: முற்றிலும் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஆலங்குடி கோவில் அல்லது வேறு குரு பகவான் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. தேனி மாவட்டத்தில் இருக்கும் குச்சனூர் கோவில் அல்லது திருநள்ளாறு அல்லது வேறு சனி பகவான் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. சுதர்சன மகா மந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுங்கள். விஷ்ணு சகசர நாமத்தை வியாழந்தோறும் கேட்டு வருவது நல்லது. மூச்சு பயிற்சி செய்து உங்கள் மனோபலத்தை இந்த சோதனை காலத்தை கடக்க அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஏகாதசி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதி நிலையில் வளர்ச்சி பெறுங்கள். நல்லதே நடக்கும். இணையர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.